ஹலோ மக்களே, வெல்கம் டு நிம்மிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு காரசாரமான காரப்பொரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் அழுத்திக்கிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நான் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு போட்டிங்க அப்படின்னா அந்த மொறுமொறுப்பு நல்லாயிருக்கும் அந்த பொரியோடு சாப்பிட்றதுக்கு. கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததும் நம்ம சீரகம் 1 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் இந்த பொரிக்கு நல்லா வாசனையை கொடுக்கும், ஜீரண சக்தியும் நமக்கு அதிகப்படுத்தும். இப்போ ஒரு காஞ்ச மிளகாய், 1/3 மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டிங்க அப்படின்னா அந்த வாசனை நல்லா மொறுமொறுப்பான எண்ணெயில் வதக்கின வாசனை ரொம்பவே பொரிக்கு நல்லாயிருக்கும். இதை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு 2 கட்டி பூண்டு, பெரிய கட்டியாகவே 2 கட்டி பூண்டு நல்லா தட்டி போட்டுக்குங்க, அரைக்காதீங்க. தட்டி போட்டுக்கிட்டு பொட்டுக்கடலை நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு அடுப்பணெல்லாம் மீடியம் ஃப்ளேம்லே வச்சு அந்த பூண்டு எல்லாமே வந்து நல்லா மொறுமொறுப்பாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்ட பிறகு அப்புறமேட்டு நம்ம பொரி நல்லா ஃப்ரெஷ்ஷான பொரியாக வாங்கி அப்போத்திக்கு நம்ம தாளித்தோம் அப்படின்னா 4-5 நாள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பொரியை போட்டதுமே அடுப்பணெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அடுப்பணெல்லாம் சேர்த்து வைக்காதீங்க, உடனே கருகி போயிடும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா பொரியில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அது மேலே டிப் ஆகிறதுக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சோண்டு 2-3 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கறிமசால் தூள் போடுங்க. கறிமசால் தூள் போட்டிங்கன்னா அந்த மசாலா லைட்டாக டிப் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த பொரியை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு அடுப்பணில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா அந்த பொரி நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வறுத்து ஃபுல்லாக நல்லா டிப் ஆகணும், எல்லாமே டிப்பாகி நல்லா அந்த பொரி கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்குங்க. வேர்க்கடலை நான் வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து இப்போ ஒரு ஏர்டைட், இது நல்லா ஆறுன பிறகு நம்ம 1 ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 வாரத்துக்கு நல்லாயிருக்கும். 1 டீ காஃபியோடு நம்ம வச்சு அடிக்கடி எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரப்பொரி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.